ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் தோழி. 1970 ஜப்பான்ல ஒரு சர்ச்ல பில்ட் பண்ணப்பட்ட ஸ்டாச்சு தாங்க விர்ஜின் ஆஃப் மைசிக்ரோஸ். இது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேரி மாதாவோட ஸ்டாச்சு தான். இதை பத்தின ஒரு சில மிராக்கல்ஸை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாச்சு கட்டப்பட்டதுல இருந்து மேரி மாதாவோட கண்ணுல தண்ணி என்ன அப்புறம் சென்ஸ் ஆஃப் லிக்விட் வந்துட்டே இருக்கான். இதை பத்தி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிட்டாங்க, இன்னும் இதுக்கான பதில் யாருக்குமே கிடைக்கல. இப்போ நம்ம என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ரிலீஜியஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, மேரி மாதா வந்து கடவுளோட தாய். ஸோ அவங்களோட சோகத்தை பிரதிபலிக்க சில நேரம் அழுவாங்க, சில நேரம் ரத்த தண்ணீரும் வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ சயின்டிஃபிக்கலாக இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அனலைசிஸ் ஒன் பண்ணுறாங்க. ஏதாவது ஸ்டாச்சுக்குள்ளே அல்லது வெளியே இன்ஸ்டால் பண்ணி கண்ணீர் வர வைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அனலிசிஸ் டூ, லீக்கிங் பைப். ஸ்டாச்சுக்குள்ளே அல்லது வெளியே கண்ணீர் வருதா அதுவும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, லீக்கிங் பைப் வச்சு. அனலிசிஸ் த்ரீ, இது ஏன் கண்டென்சேஷனாக இருக்கக்கூடாது? அந்த ஸ்டாச்சு பிரான்ஸில் உருவாக்கப்பட்டனால அதை உருவாக்கின இடத்துக்கே போய் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டாச்சுவும் பிரான்ஸ் அலாயில் தாங்க இருந்துச்சு. அப்படின்னா ஸோ வாட்டர் இதில் தங்காது, எல்லாருக்கும் குழப்பம். ஸ்டாச்சுவில் வேறு எந்த இடத்துலையும் ஸ்வெட் ஆகலை, கண்ணீரும் வரலை, கண்ணில் மட்டும்தாங்க கண்ணீர் வருது. இந்த கண்ணீரை டெஸ்ட் பண்ணதில் இது வாட்டர் இல்லையா ஆலிவ் ஆயில்னு தெரிஞ்சிருக்கு. இன்னும் இது மிராக்கலாக தாங்க இருக்குது. இட்ஸ் சம்வாட் சூப்பர் நேச்சுரல் பவர். இன்னும் இது மாதிரியான தகவல்களை பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர்.